Hey guys, welcome back to my channel. இன்றைக்கி வந்து சன்வே பிரமிட் மலேசியாவில் உள்ள சன்வே பிரமிட் தான் போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நான் மோஸ்ட் ஆஃப் வந்து இங்கே தான் ஷாப்பிங் பண்ணுவேன், அதாவது ட்ரெஸ்ஸஸ் குழந்தைங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறது இருந்தால். இது சன்வே லெகூன் வந்து இது நம்ம சென்னையிலலாம் இருக்கோம் இல்லைங்களா, குயின்ஸ்லேண்ட் அப்புறம் பெங்களூரில் இருக்கும் வண்டர்லா, ஸோ அந்த மாதிரி வந்து சன்வே லெகூன் தனியாக இருக்குது. அது நீங்கள் சுற்றி பார்க்கனாலே ஒன் டே ஃபுல்லாக ஆகிடும். அது உள்ளே போனவே அது தனியாக டிக்கெட் எடுத்து போகணும். இதில் வந்து தேட்டர்ஸ்லாம் வந்து இந்த ஷாப்பிங் மால்லே வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் நான் எங்கே ஷாப்பிங்ஸ்லாம் பண்ணுவேன் அப்படின்ற வீடியோவும் சின்ன சின்ன குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு விண்டோ ஷாப் மாதிரி காமிச்சிருக்கேன். என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எப்படி வீடியோ இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரமிட் பார்த்தீங்கன்னா 1997 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ட்ரன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு, சினிமா தேட்டர்ஸ், அப்புறம் பெரிய கேம் சென்டர், பவுலிங் விளையாடுறது, ஐஸ் ஸ்கேட்டிங் சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து கார் பார்க் பண்ணியாச்சு. கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே இதான் என்ட்ரன்ஸ், கொஞ்சம் தூரம் மட்டும் நடந்து போகணும். இங்கெல்லாம் கொரோனா வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது, செக்கிங் போயிட்டு தான் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி போகணும். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நம்ம என்ட்ரன்ஸ் போகலாம். கோவின் டெஸ்ட் இருக்கிறதுனால நாங்கள் அந்த சைடு தான் போனோம். ஸோ என்ட்ரன்ஸ்னு வந்து ஒரு 4-5 இடத்துல இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரியரையா வரப்போகிறதுன்றதுனால இந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சீன பெருநாள் வந்து அவங்க ஃபெஸ்டிவல்க்கு ஏற்ற மாதிரி இந்த டெக்கரேஷன் பண்ணுவாங்க. தீபாவளி வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஈஸ்டர்ன் லூடார் நிறைய பேருக்கு இந்த சீரம் பற்றி தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப எனக்கு இது மேலே ஒரு கிரேஸ் இருக்குது, பட் இது நான் ஒன் டைம் கூட வாங்கினில்லை. இந்த ஒரு பாட்டிலே வந்து 300 ரிங்கேட் ஆகும். அதான் நம்ம இந்தியா ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலே வந்துட்டு அரௌண்ட் 3000-6000 அந்த மாதிரி கிட்டத்தட்ட வரும். ஸோ வந்து அது எனக்கு ஆசை அது மேலே, பட் அதெல்லாம் வாங்கி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு ஷோரூம் வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. மேக்குக்கு வந்து ஒரு தனி ஷோரூம், அந்த மாதிரி வந்து தனியாக ஸ்ப்ரெட்டாக வந்து ஷோரூம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டார் பக்ஸ் காஃபி. இது சென்னையிலேயும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 2-3 இடத்துல வந்து இந்த ஸ்டார் பக்ஸ் காஃபி இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸில் வந்தோம் இல்லைங்களா, ஸோ அங்கேயும் இருக்குது. இது உள்ளுக்கு இங்கேயும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தனித்தனி ஷோரூம்ஸ் வச்சுருப்பாங்க நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ்க்கு. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஜுவல்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஜுவல்ஸுக்கு தனி ஷோரூம்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே தனித்தனியாக இருக்கும். இது கிரவுண்ட் ஃப்ளோர். கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைங்க. இந்த கடைங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸை ஒரு கடையில் வச்சுருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கடையில் வந்து கேப்ஸ் மட்டுமே வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கூட கலெக்ஷன்லாம் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் கோவின் அப்படியே இருக்கிறதுனால இந்த உட்கார சீட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆள் மட்டும்தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மேக் நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ்க்கு வந்து தனி ஷோரூம் இருக்கும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பேக், கோச்சோட பேக், அதுக்கு ஹேண்ட்பேக்ஸ்க்கெலாம் வந்து தனி ஷோரூம் இருக்கும். அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா விக்டோரியா சீக்ரெட்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனி ஷோரூம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு ஜஸ்ட் நம்ம விண்டோ ஷாப் மாதிரி பண்ணிக்கிட்டு போகலாம். இது ஃபுல்லாக நீங்கள் பிரமிடே சுற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 2 டேஸ்க்கு மேலேயாச்சும் ஆகிடும். அவ்வளோ ஷாப்பிங்ஸ் இருக்கும். நம்ம நடந்து போகும்போதே வந்து டைம் ரொம்ப பெரிய மாலாக இருக்கிறதுனால நம்ம நடந்து போகிறதே டைம் தெரியாது. இது பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட் பார்த்தீங்கன்னா என்ன தீம்லன்னா எகிப்த் தீமில் வந்து இதை வந்து செஞ்சுருக்காங்க. வெளியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த பிரமிட்லாம் வச்சு எகிப்தில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த தீமில் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது வந்து இது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர். இங்கே வந்து காஸ்டா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அது ஒரு என்ட்ரன்ஸ், இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ சாங்சமோட ஷோரூம், மைக்கேல் கோர்ஸ், இந்த ஹேண்ட்பேக், ஷூஸ்லாம் கூட வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே வந்து ஜஸ்ட் நான் அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு விண்டோ ஷாப் மாதிரி போயிருந்தேன். இந்த கடைங்களில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாக சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே எல்லா ஷோரூம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருக்காது டிஷர்ட்ஸ்லாம். ரொம்ப வந்து சிம்பிள் கலர், சிம்பிள் ஃபேண்ட் அந்த மாதிரி கலர்ஸில் தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட், சாஃப்டாக தான் இருக்கும் ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் எங்கே ஷாப் பண்ணுவேன்னா A1 தான் ஷாப் பண்ணுவேன். நிறைய வந்து அங்கே தான் ட்ரெஸ்ஸஸ் எடுப்பேன், என் குழந்தைங்களுக்கும் அங்கே தான் ட்ரெஸ்ஸஸ் எடுப்பேன் A1. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங். இந்த ஷாப்பிங்ஸ்லாம் எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னா 10 AM வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. 10 AM நைட் 10 PM வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸும் எடுக்கிறாங்க. ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து நம்ம வீக்லி வந்து மணி பே பண்ணி கிளாஸ் மாதிரியும் கற்றுக்கலாம். ஜஸ்ட் 1 day மட்டும் நம்ம போய் ஸ்கேட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி காசுலாம் கட்டிட்டு நம்ம போய் ஸ்கேட் பண்ணிட்டு வரலாம். நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ வந்திருக்கேன், 1 time மட்டும்தான் இல்லை ஸ்கேட் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம போகும்போதே அப்படியே சறுக்கி சறுக்கி விழுவோம், ஸ்கேட் பண்ணவே வராது. மேபி யாராவது லேர்ன் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்லாம் இருந்தது, சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. தமிழ் ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா மந்த்ரான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம இந்தியா சாப்பாடு, நார்த் இந்தியன் சைடு அந்த ஃபுட்டு அதெல்லாம் கிடைக்கும். பன்னீர் பட்டர் மசாலா, பூரி அதெல்லாம் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த ஷாப் போகும்போது கண்டிப்பாக நான் ஒன்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அங்கே நம்ம இந்தியா ஃபுட்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைனீஸ் ஃபுட் ஷாப்ஸு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிட்டிசன் வாட்ச். சிட்டிசன் வாட்ச் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம். நானே கூட ஒன்று வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா அப்போ வாங்கிட்டு வந்தது ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 7-10 இயர்ஸே ஆகிட்டுருக்கும். ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா நான் மெக்கானிக்கல் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பேர் போட்டு இருந்தது. ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா 1,328 ரிங்கட் சம்திங் அந்த மாதிரி இருந்தது. ஸோ பார்க்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லுக்காக நல்லாயிருக்கு. ஸோ அது சுற்றி வந்து ஸ்டோன் வச்சுருப்பாங்க, பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இது இருந்தது. ஸோ பார்க்க வந்து கொஞ்சம் லுக்காக நல்லா இருந்தது. எனக்கு வாட்ச்னால் வந்து அவ்வளோ பிடிக்கும். நல்லா பெருசு பெருசாக கட்டினா வந்து நம்ம கைக்கு வேறு எதுவுமே போட தவிர சிம்பிள் ஒரு வாட்ச் போட்டால் அதுவும் லுக்காக போட்டாவே நல்லாயிருக்கும். நம்ம
நம்மளோட ஏயோன் வந்தாச்சு. ஸோ நான் இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் குழந்தைங்களுக்கும் எனக்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுப்பேன். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ இந்த நெக் பில் வந்து எடுத்து என் பையன் என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தான். ஸோ வச்சிருயா அப்படின்னு சொன்னோடனே சமத்தா வச்சிட்டான். நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு அப்படியே ஒரு விண்டோ ஷாப் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இங்கே தான் வந்து டாப்ஸஸ்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கும். சிம்பிள் வேர் நம்ம எங்கன்னா வெளியே போட்டு போகிறோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 ரிங்கெட்னு போட்டிருந்தாங்க, 59 ரிங்கெட். இந்த ஷூஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி, அது மேலே வந்து கிளாத்து, கீழே வந்து லெதர் மாதிரி இருந்தது. பட் ஓகே, நல்லா இருந்தது. நான் அப்படியே அந்த க்ரீன் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து பால் பாட்டிலுக்கு யூஸ் பண்ணுற அந்த கித்தா வந்து வாங்கலான்னு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பும்போது பார்த்திங்கன்னா என் பையன் வந்து இந்த கார் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு சின்ன சைக்கிள் எடுத்து ஓடிப்பாட்டான். நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கி தரையா அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணான். பட் இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சமாதானம் பற்றி இந்த சின்ன காரை எடுத்து கையில் கொடுத்துட்டு வாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில் போட்டு வந்துட்டோம். இந்த சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாப்பாடு கடைலாம் இருக்கும். அந்த சைட் அந்த பக்கம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அது ஷாப்பிங் மால், அதாவது வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சமைக்கிற ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். இது வந்து ஈயோனில் இருக்கிற பேக்கிங் ஐட்டம்ஸ். இங்கே வந்து ரெட் வெல்வெட் கேக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெட் வெல்வெட் கேக்கு. ஆல்ரெடி ஒரு 5 டைம்ஸ் நான் வாங்கியிருப்பேன். ஸோ டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெக்டோனாலேயும் இருக்குது, அதை விட எனக்கு இங்கே வந்து ரொம்ப அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேலேருந்து கீழே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ அதுக்கு கீழே கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இந்த மசாஜ் சேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் லுக்காக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம சாப்பாடு கடைக்கு போயிட வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட், சூஷி ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ அங்கே போக போகிறது கிடையாது, நம்ம வந்து சிக்கன் ரைஸ் ஷாப்புக்கு தான் போக போகிறோம். இங்கே தான் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். என் பசங்களுக்கும் வந்து இந்த ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து கிரில் பண்ணிவிட்டு அதில் பிபிக்யூ சாஸ் வந்து ஊற்றி கொடுப்பாங்க. அது பிபிக்யூ ரோஸ்ட்டு, அது ஒரு சிக்கன். அப்புறம் நார்மலாக வந்து சிக்கன் ரோஸ்ட்னு கேட்டால் அதுக்கு ஒரு சிக்கன் நம்ம விருப்பம் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது கூட வந்து அந்த ரெட் சில்லி இருக்கீங்களா, ஸோ அதை இடித்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்து அதை இடித்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த சிக்கனை வச்சு சாப்பிட வேண்டியது தான் இதான் அதோட சாப்பாடு. ஸோ சிக்கன் ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் பால். நான் சுட சுட வாயில் வச்சுட்டேன், அப்படியே சூடாக இருந்துச்சுன்னு அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ எப்போவுமே வந்து நல்லா சுட சுட கொடுத்தாங்க. பட் ரைஸ்லாம் வந்து சூடாக இல்லை, அந்த சிக்கன் சூப் மட்டும்தான் சூடாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைல் பானிபூரினே சொல்லலாம். இது வந்து சின்ன அந்த பூ அந்த கப் மாதிரி இருக்குங்களா, ஸோ அது மைதா மாவில் வந்து பொரிச்சிருப்பாங்க. உள்ள ஸ்டஃபிங் வந்துட்டு ஆனியன், கோபிஸு, கேரட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. அது மேலே வந்து அந்த ரெட் சில்லி பேஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதை ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நமக்கு சோறு தான் முக்கியம். ஓகே, இந்த வீடியோட கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2வா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங்ஸ்லாம் வந்து நான் காமிச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.